அல்கின்ஸ் கண்டினியூஷன்ல இந்த மார்கோனிக் ஆப்ஸ் ரூல பார்த்தோம் இந்த மார்கோனிக் ஆப்ஸ் ரூல் எப்படின்னாக்கா பாசிட்டிவ் அட்டண்டம் நெகட்டிவ் அட்டண்டம் சிசி டபுள் பண்ண ஆட் பண்ணும்போது போது இந்த ரூல்லையும் இந்த ரூல சில நேரத்தில் ஃபாலோ பண்ண முடியாத மாதிரி இருக்கும் எப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்துக்கிற காம்பவுண்ட் என்னன்னா எம்இ த்ரீ எம்இ த்ரீ சி சிஹெச் டபுள் ஒன் சிஹெச் டூ இப்படி காம்பவுண்ட் எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா ஹைட்ரஜன் அயோடைடு ஆட் பண்ணலாம் அதிலேருந்து ஹெச் பிளஸ் ஃபஸ்ட்டு வருது இப்போ ஹெச் பிளஸ் எந்த கார்பனை அட்டாக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெச் பிளஸ் இந்த கார்பனை அட்டாக் பண்ணிச்சுனா பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே வரும் அதாவது செகண்ட்ரி கார்ப வரும் ஹெச் பிளஸ் இங்கே அட்டாக் பண்ணிச்சுனா பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே வரும் அதாவது பிரைமரி கார்போகட்டையான்னு வரும் எதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி கார்போகட்டையானுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் அதனால ஹெச் பிளஸ் இங்கே அட்டாக் பண்ணட்டும் பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே வரட்டும் சரி இப்போ சிசி டபுள் பேண்ட் என்னவோ மாறிட்டேன்னா சிசி சிங்கிள் பேண்டாக மாதிரி சிசி சிங்கிள் பண்ணால் மறிக்கிறோம் இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா இதை வந்து என்னன்னு சொல்லலாம்னா செகண்டரி கார்போகட்டியான்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னாகுதுன்னு ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தில் குரூப் இந்த பாண்டை எடுத்துக்கணும் இந்த மெத்தில் குரூப் என்ன பண்ணுதுன்னா இந்த பாண்டை எடுத்துக்கணு இந்த சி பிளஸ் போய் அட்டாக் பண்ணுது இந்த மெத்தில் குரூப் இந்த பாண்டை எடுத்துக்கணு இந்த சி பிளஸ் போய் அட்டாக் பண்ணுது அப்போ என்ன வரும் பாருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே வரும் இது என்னன்னு சொல்கிறேன்னா டெஷரி கார்போகேட்டியான்னு சொல்கிறோம் டெஷரி கார்போகேட்டியா இங்கே என்ன நடந்திருக்குதுன்னா ரீ அரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கு இங்கே நடந்தது வந்து ரீ இந்த ரீ யார் ஷிஃப்ட் ஆனதுன்னா மெத்திலைடு ஷிஃப்ட் ஆகிருக்குது மெத்திலைடு அன்ட்டு ஏன் சொல்கிறோம் ஏன் ஐடுன்ட்டு சொல்லிக்கோம் ஐடுனாவே மைனஸ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும் யாரு கிட்ட நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது மெத்தில் கிட்ட நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது எப்படி வந்துச்சு இந்த கார்பன் இந்த பாண்டை எடுத்துக்குது இட் இஸ் டேக்கிங் பாண்ட் கார்பன் வந்து இந்த பாண்டை எடுத்துக்கிறதுனால இந்த கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வருது இந்த கார்பன் இந்த பாண்டை லூஸ் பண்ணதுனால இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வருது சோ இந்த இங்க என்ன சொல்றது புரியுதா இந்த மெத்தில் குரூப் இந்த இந்த மெத்தில் குரூப் என்ன பண்ணுது இந்த பாண்டை எடுத்துக்குது அதனால் நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்குது அதனால் ஐடு மெத்திலைடு ஷிஃப்ட் இந்த மெத்திலைடு ஷிஃப்ட் எந்த கார்பன்லேருந்து எந்த கார்பனுக்கு போகுதுன்னா பக்கத்து கார்பன்ஸ்லேருந்து பக்கத்து கார்பன்லேருந்து பக்கத்து கார்பன் போகுது அதாவது இந்த கார்பன்லேருந்து இந்த கார்பன் போகுது அதாவது ஒன் ஒன்னு டூ ஏன் கொடுத்தனா இந்த டூ கார்பன்ஸ் நெய்பரிங் கார்பன்ஸ் அதனால இது வந்து ஐயூபேக் நாமன் கிளேச்சர்னுடைய நம்பரிங் கிடையாது சார் இந்த மெத்தில் குரூப் எங்க இருந்து எங்கே போதும் அன்ற கார்பன்ஸுக்கு நம்பரிங் கொடுத்துருக்கோம் அப்போ இது ரெண்டு நெய்பரிங் கார்பன்ஸ் இருக்கனால இது கார்பன் செகண்ட் கார்பன் அப்படி சொல்றோம் ஸோ இந்த ஷிஃப்ட் என்னன்னு சொல்லுவோம் ஒன் கமா டூ ಅಂತ ஷிப்ட் சொல்லுவோம் சரி ஏன் இந்த ஷிஃப்ட் நடக்கணும் ஏன் இந்த ரீஅரேஞ்ச்மென்ட் நடக்கணும் பாத்தீங்கன்னா இது வந்து செகண்டரி கார்பகெட்டியான் இந்த ரீ அரேஞ்ச்மெண்ட்னால ட்ரெஷரி கிரியேட் ஆயிருக்குது ஸ்பெஷரி கார்போகேட்டியானுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும் செகண்டரி கார்போகேட்டியானை விட அதனால தான் இந்த ரீ அரேஞ்ச்மெண்ட் நடந்துருக்குது அடுத்து ஆனியான் வந்து அட்டாக் பண்ணுது ஆனியான் வந்து சப்போஸ் ஐ மைனஸ்ன்னு வச்சுக்கினிங்கன்னா ஐ மைனஸ் அட்டாக் பண்ணுது ஐ மைனஸ் அட்டாக் பண்ணிச்சுனா உங்களுக்கு இந்த மாதிரி காம்பவுண்ட் கிடைக்குது இந்த காம்பவுண்ட் கிடைச்சிருக்கு இந்த இந்த இடத்துல வந்து டபுள் பாண்ட் இருக்காது சிங்கிள் பாண்ட் இருக்கும் இந்த மாதிரி மாலிகுள் கிடைக்கும் இப்போ பாருங்க இங்க இங்க வந்து மார்க்கோனிக் ஆப்ஸ் ரூல வந்து சொல்லக்கூடாது அதாவது மார்க்கோனிக் ஆப்ஸ் ரூல் பிரகாரம் தான் ஃபர்ஸ்ட் ஹெச் பிளஸ் போய் அட்டாக் பண்ணிருக்குது மார்க்கோனிக் ஆப்ஸ் ரூல் பிரகாரம் ஃபர்ஸ்ட் ஹெச் பிளஸ் அட்டாக் பண்ணி தான் உங்களுக்கு கார்போகேட்டியன் வந்து இருக்குது ஆனா இந்த கார்போகேட்டியன் என்ன பண்ணுதுன்னா ரீ அரேஞ்ச்மெண்ட்டுக்கு போனதுனால ஐ மைனஸ் வந்து இந்த கார்பன்ல இருக்குது சப்போஸ் ரீ அரேஞ்ச்மெண்ட் இல்லைன்னா ஐ மைனஸ் இந்த கார்பனுக்கு வந்திருக்கும் சரி அப்போ என்ன பண்ணுன்னா மார்க்கோனிக் ஆப்சர்ல கன்சிடர் பண்ணிக்கணும் இல்லைன்னு சொல்ல வரல அதே நேரத்தில் வேற ரீ அரேஞ்ச்மெண்ட் பாசிபிலிட்டி இருக்குதான்றத பார்க்கணும் ரீ அரேஞ்ச்மெண்ட் பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா அதன் பிரகாரம் தான் போகணும் ரீ அரேஞ்ச்மெண்ட் தான் போய் போகணும் சரி அடுத்து இப்போ ரியாக்டன்ட் என்ன எடுத்துக்கிறேன்னா வினைல் ப்ரோமைடு எடுத்துக்கிறேன் வினைல் புரோமைட் வினைல் ப்ரோமைடுக்கு இதான் இது வந்து சிஹெச் டூ டபுள் ஒன் சிஹெச் சிங்கிள் பாண்டே என்னன்னு சொல்லுவோன்னா வினைல் அன்ட்டு சொல்லுவோம் பிஆர் ப்ரோமைடுன்ட்டு சொல்கிறோம் ஸோ இந்த காம்பவுண்டை வந்து வினைல் ப்ரோமைடுன்ட்டு சொல்கிறோம் இப்போ இந்த வினைல் ப்ரோமைடில் ஹெச்பிஆர் ஆட் பண்ணுங்க இந்த வினைல் ப்ரோமைடுக்கு ஹெச்பிஆர் கொடுங்க என்ன ப்ராடக்ட் வருதுன்னு பார்க்கலாம் சரி ஃபஸ்ட்டு இந்த ஹெச்பிஆர்லேருந்து ஹெச் பிளஸ் அட்டாக்கிங் வருதுங்க இந்த ஹெச்பிஆர்லேருந்து ஹெச் பிளஸ் ஃபஸ்ட்டு அட்டாக்கிங் வருது சரி ஹெச் பிளஸ் எப்படி அட்டாக் பண்ணுங்க அன்ட்டு பார்க்கலாம் இந்த இடத்தை இப்படி எழுதிக்கணும் இப்போ ஹெச் பிளஸ் வருது இந்த ஹெச் பிளஸ் எப்படி அட்டாக் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச் பிளஸ் இந்த கார்பன் கிட்ட வந்துச்சுன்னா இந்த பைமன் இந்த கார்பன் கிட்ட போகும் இது ஒரு பாசிபிலிட்டி அப்போ சிஹெச் இங்க பிஆர் இங்க இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும் இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிருக்கு இந்த புரோமின் கிட்ட பாத்தீங்கன்னா திரியிலோன் பேர்ஸ் இருக்கு இப்போ அடுத்த பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த பாசிபிலிட்டி இந்த ஹெச் பிளஸ் இந்த கார்பன்கிட்ட வரும் ஃபை பான் இந்த கார்பன்கிட்ட போகும் இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பாசிபிலி பாசிபிலிட்டி வரும் பாருங்க சிஹெச் த்ரீ சிஹெச் பிஆர் இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும் இந்த மாதிரி டூ பாசிபிலிட்டிஸ் வந்திருக்கு இந்த இடத்துல எந்த கார்போகேட்டியானுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்னு நம்ம பார்க்கணும் அதன் பிரகாரம் அது அதை வந்து அது அது வந்து மேஜர் அது வந்து மேஜர் ப்ராடக்டை லீட் பண்ணுவோம்ட்டு சொல்லலாம் இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த கார்பன் கிட்ட இருக்குது இந்த இந்த வந்து மைனஸ் ஐ எஃபெக்டை காமிக்கும் இது மைனஸ் ஐ எஃபெக்ட் காமிச்சிச்சுனா இந்த சிக்மா பாண்ட் என்ன ஆகும்னாக்கா இந்த ப்ரோமின் பக்கம் போகும் அப்போ இங்கே எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி கிரியேட் ஆகும் ஆல்ரெடி இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது இந்த மைனஸ் ஐ எஃபெக்ட்னால இன்னும் எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி கிரியேட் ஆகுதுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இன்னும் அதிகமாகும்ல அப்போ ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும் சரி அடுத்து இந்த புரோமின் கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ லோன் பேர்ஸ் இருக்குது இந்த லோன் பேரும் இந்த பாசிட்டிவ் சார்ஜும் காஞ்சிகேஷன்ல இருக்குது சரி காஞ்சிகேஷன்ல இருந்தால் என்ன நடக்கும் ரெசனன்ஸ் நடக்கும் இப்படி பை பாண்ட் வந்துச்சுன்னா இப்போ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்கலாம் அந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்க எப்படி இருக்குதுன்னா சிஹெச் த்ரீ சிஹெச் டபுள் ஒன் பிஆர் பிஆர் கிட்ட இப்போ டூ லோன் பேர்ஸ் தான் இருக்கும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் இது போல ரெசனன்ஸ் நடக்குது இப்போ இந்த ரெசனன்ஸ்னால இங்க பாசிட்டிவ் சார்ஜ் டிகிரீஸ் ஆகுது அதனால ஸ்டெபிலிட்டி கூடுது அப்போ இந்த புரோமின் என்ன காமிக்குதுன்னா மைனஸ் ஐ எஃபெக்ட் மூலியமா இங்க பாசிட்டிவ் சார்ஜை ரைஸ் பண்ணி ஸ்டெபிலிட்டியை டிக்ரீஸ் பண்ணுது அடுத்து பிளஸ் ஆர் எஃபெக்ட் பாசிட்டிவ் மீசோமெரிக் எஃபெக்ட் மூலியமா இந்த பாசிட்டிவ் சார்ஜை டிக்ரீஸ் பண்ணி ஸ்டெபிலிட்டியை ரைஸ் பண்ணுது நெட் எஃபெக்ட் என்ன அன்ட்டு பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ் இருந்துச்சுன்னா அது டாமின்டாக இருக்கும் யாரை விட அன்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் எஃபெக்டை விட ஏன் பார்த்தீங்கன்னாக்கா இண்டக்டிவ் எஃபெக்ட்ன்றது வந்து சிக்மா பாண்ட் இன்வால்வ் ஆகக்கூடியது ஏன்னா மீசோமெரிக் எஃபெக்ட்ன்றது இந்த லோன் பேர் பை பாண்ட் இது இன்வால்வ் ஆகக்கூடியது எது ஈஸியாக இன்வால்வ் ஆகுன்னா இந்த லோன் பேர் ஈஸியா இன்வால்வ் ஆகும் பை பாண்ட் ஈஸியாக இன்வால்வ் ஆகும் சிக்மா பாண்டை விட ஏன்னா சிக்மா பாண்ட் வந்து ஸ்ட்ராங் பாண்டாக இருக்கிறதுனால அதனால ஜென்ரலாகவே மற்ற எஃபெக்ட் வரும்போது அதுதான் டாமின்டாக இருக்கும் இண்டக்டிவ் எஃபெக்டை விட அப்போ இதை டாமினன்ட்டுன்னு எடுத்துக்கலாம் எல்லா நேரத்திலும் தான் இருக்குமானா அப்படி கிடையாது சரி அப்போ எப்படி இப்படி சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்க என்ன ப்ராடக்ட் வருது எக்ஸ்பிரிமெண்ட் என்ன சொல்லுது அன்ட்டு நம்ம பார்க்கலாங்க சரி இப்போ எக்ஸ்பிரிமெண்ட் என்ன சொல்ல போகுதுன்றத நம்ம பார்க்கலாம் இந்த வினைல் ப்ரோட ஹெச்பிஆர் அடிஷனுக்கு எடுத்துன்னு போனால் கிடைக்கக்கூடிய மேஜர் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா இதுதான் மேஜர் ப்ராடக்ட் இதுதான் மேஜர் ப்ராடக்ட் இதுதான் மேஜர் ப்ராடக்ட் அண்ணும்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஹெச் பிளஸ் இங்கே ஆட் ஆகுது பிஆர் மைனஸ் இங்கே ஆட் ஆகுது அப்போ பிஆர் மைனஸ் இங்கே ஆட் ஆகணும்னா இந்த கார்போகேட்டியன் தான் இந்த கார்போகேட்டியன் தான் மேஜராக இருக்கணும் இந்த கார்பகேட்டியனை விட அப்போ இந்த கார்போகேட்டியன் மேஜராக இருக்கணும்னா இது ஸ்டெபிளைஸ்டாக இருக்கணும் இது ஸ்டெபிளைஸ்டாக இருக்கணும்னா மீசோமெரிக் எஃபெக்ட் தான் டாமின்டாக இருக்கணும் சரி பொதுவாகவே இப்படி தாங்க இருக்கும் மீசோமெரிக் எஃபெக்ட் ரெசனன்ஸ் தான் டாமின்டாக இருக்கும் இண்டக்டி எஃபெக்டை விட ஆனால் சில நேரத்தில் இதுக்கும் எக்ஸப்ஷன் வருது அது எப்போன்ட்டு லேட்டராக பார்க்கலாம் இப்போ இந்த கார்பகட்டையன் எடுத்துக்கணிங்கன்னா இந்த கார்போகேட்டியானுக்கும் இந்த பிஆரில் இருக்கக்கூடிய லோன் பேருக்கும் இடையில மீசோமெரிக் எஃபெக்ட் வராது ஏன்னா இந்த லோன் பேருக்கும் இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு இடையில் டூ சிங்கிள் பாண்ட்ஸ் வருது அதனால மீசோமெரிக் எஃபெக்ட் வராது வேணும்னா இந்த சிஹெச் இந்த சிஹெச் பாண்ட் ஹைப்பர் கான்சிகேஷனுக்கு போகலாம் ஆனால் ஹைப்பர் கான்ஜுகேஷனை விட ஃபேக்டர் வந்து இந்த எஃபெக்ட் அதனால இந்த கார்போகேட்டியானுக்கு இந்த கார்பகேட்டையான் நல்லா ஸ்டெபிளைஸ் ஆகுது இந்த கார்போகேட்டியான விட அதாவது இங்க ரெண்டு பேர்ல யாருக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் நம்ம சரி இப்போ பிஆர் மைனஸ் இதை அட்டாக் பண்ணுது இதை பிஆர் மைனஸ் அட்டாக் பண்ணிச்சுனா இந்த ப்ராடக்ட் வருது அப்போ இந்த வினைல் ஹைட்ரோ ப்ரோமினேஷன் போச்சுனாக்கா எது மேஜர் ப்ராடக்டா வருதுன்னாக்கா இது இந்த ப்ராடக்ட் மேஜர் ப்ராடக்டா வருது அப்படின்னா இந்த கார்போகேட்டேன் நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகுது இந்த கார்போகேட்டை விட சொல்றோம் ஓகே அடுத்து அடுத்த கெமிக்கல் கிட்ட போகலாம்

பென்சாயில் பெராக்சைடு என்ற ஒரு ரியஜென்ட்டை அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கு அதாவது இந்த ப்ரொப்ளீனோட ஹெச்பிஆர் ஆட் ஹெச்பிஆர் போட்டால் என்ன வருன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு அதாவது மார்க்கோனிக் அப்ஸ் ரூல் பிரகாரம் எது மேஜர் ப்ராடக்ட்ன்ட்டு நம்ம சொல்லிட்டோம் இப்போ அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா பென்சாயில் பெராக்சைடு என்ற ஒரு ரியஜென்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம் இதனால் ஏதாவது மாற்றங்கள் வருமா சேஞ்சஸ் வருமா என்றதை பார்க்கலாம் சரி ஃபஸ்ட்டு இந்த பென்சாயில் பெராக்சைடுனா என்ன பென்சாயில்னா என்ன பார்க்கலாம் இப்போது இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்னென்னா பென்சோயிக் ஆசிட் சொல்லுவோம் இந்த காம்பவுண்டுக்கு பேர் வந்து பென்சோயிக் ஆசிட் ஓயிக் ஆசிட்னு ஏன்னு சொல்லியிருக்கேன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கிறதுனால இப்போ இந்த ஓஎச் குரூப்புக்கு பதிலாக ஒரு சிஎல்ல நான் கொடுக்குறேன் ஓஎச் குரூப்புக்கு பதிலாக ஒரு சீலை கொடுக்குறோம் இது என்னன்னு சொல்லுன்னா பென்சாயில் குளோரைடுன்ட்டு சொல்லுவோம் பென்சாயில் குளோரைடு அதாவது இந்த சிஓசியல ஆயில் குளோரைடுன்ட்டு சொல்லும் பென்சாயில் குளோரைடு இப்போ பென்சாயில் பெராக்சைடு எப்படி சொல்றோம்ட்டு பாருங்க இது வந்து ஒரு பென்சாயில் குரூப் இது ஒரு பென்சாயில் குரூப் பெராக்சைடை கொடுங்க இப்போ பெராக்சைடுனா ஓ சிங்கிள் பாண்ட் ஓ இருக்கணும் ஓ சிங்கிள் பாண்ட் ஓய் இருந்தாதான் பெராக்சைடு சொல்லணும் இது வந்து பெராக்சைடு இது வந்து பென்சாயில் குரூப் அதனால இது என்னன்னு சொல்றேன்னா பென்சாயில் பெராக்சைடு சொல்றோம் பெராக்சைடுன்றதை எடுத்து நிற்கலாம் சரி இப்போ வந்து இந்த பென்சாயில் பெராக்சைடு எடுத்துக்கணும் இந்த பென்சாயில் பெராக்சைடு இருக்கிறதுனால என்ன ஆகும் நம்ம பார்க்க போறோம் சரி இந்த பென்சாயில் பெராக்சைடு என்ன பண்ணுனாக்கா ஈஸியா டீ கம்போஸ்

இந்த பென்சோயேட் சிறு அடிக்கல் என்ன பண்ணுதுன்னா இந்த ஹெச்பிஆர போய் அட்டாக் பண்ணுது இந்த பென்சோயேட் சிறு அடிக்கல் போயிட்டு இந்த ஹெச்பிஆர அட்டாக் பண்ணுது ஹெச்பிஆர அட்டாக் பண்ணுச்சுன்னா என்ன வரும் பார்க்கலாம் இந்த பென்சோயேட் சிறு அடிக்கல் நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஹெச்பிஆர் வரும் இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இங்க ஓமலிட்டி கிளிவேச்சு நடக்குது இந்த ஓ டாட் வந்து இந்த எச்சு டாட் எடுத்துக்குது இந்த ஓ டாட் வந்து எச் டாட் எடுத்துக்குன்னு இது போல மாறிக்கும் இது என்னன்னா பிஆர் டாட் ஸோ இப்போ என்ன வந்துச்சுன்னா புரோமின் ஃப்ரீ ரெடிக்கல் ப்ரொடியூஸ் ஆகிடுது இந்த புரோமின் ஃப்ரீ ரெடிக்கல் என்ன பண்ணுதுன்னா இந்த அல்கீனை போய் அட்டாக் பண்ணுது இந்த அல்கீனை அட்டாக் பண்ணுது அந்த புரோமின் ஃப்ரீ அடிக்கல் போயிட்டு இந்த அல்கின் அட்டாக் பண்ணு இந்த புரோமின் அடிக்கல் இப்படி வரும் இப்போ இந்த சிசி டபுள் பாண்ட் இருக்குது என்ன என்னங்கன்னா இந்த புரோமின் பிரீர் அடிக்கல் இந்த டபுள் பாண்டட் கார்பனை போயிட்டு இந்த பை பாண்டை போய் அட்டாக் பண்ணு பைபாண்டை போய் அட்டாக் பண்ணுது அப்படி பைபாண்டை போய் அட்டாக் பண்ணுச்சுன்னா இப்படி பாண்ட் பிரேக் ஆகுது இந்த பிஆர் டாட் இங்கே போகுது இந்த பிஆர் டாட் எங்கே போகுதுன்னா இந்த இடத்துக்கு போகுது இந்த பிஆர் டாட்டை இந்த டாட்டை இங்கே பாண்டை ப்ரொடியூஸ் பண்ணிடுது அப்போ ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சுன்னா என்ன வருதுன்னா இது போல் நமக்கு கிடைக்குதுங்க இங்கே டாட் கிடைக்குது ஸோ இது ஒரு ஃப்ரீ அடிக்கல் பாசிபிள் அடுத்த ஃப்ரீ அடிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிஆர் டாட் இந்த சி டாட்டோட பாண்டிங்க்கு போச்சுன்னா என்ன இது கிடைக்கும் இது ஃப்ரீ அடிக்கல் கிடைக்கும் அதாவது டபுள் பாண்டை அட்டாக் பண்ணும்போது அடுத்த பாசிபிலிட்டி என்னன்னா இது வந்து அலைலிக் கார்பன் இந்த அலைலிக் கார்பனையும் அட்டாக் பண்ணலாம்ல சரி அந்த பாசிபிலிட்டியும் பார்க்கலாம் இந்த அலைலிக் கார்பன் அட்டாக் பண்ணிச்சுன்னா இந்த பிஆர் டாட் இந்த அலைலிக் கார்பன் இதை அட்டாக் பண்ணிச்சுன்னா இப்படி பாண்டு பிரேக் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல் ஒன்று ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகுதுங்க சரி இப்போ ஸ்டெபிலிட்டியை பார்க்கலாங்க ஸ்டெபிலிட்டிய பார்த்தீங்கன்னாக்கா தான் ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கு ஏன்னா இது அலைலிக் ஃபிரீர் அடிக்கலா இருக்குதுனால தான் ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம் ஓகே இப்போ இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்குது அடுத்து இதுக்கு தான் ஸ்டெபிலிட்டி அதிகங்க சரி இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஸ்டெபிலிட்டி கம்மி ஓகே இங்க ரெண்டு பேர்ல யாருக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்னு பாத்தீங்கன்னா இந்த செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கலுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் இந்த பிரைமரி ஃப்ரீ ரேடிக்கலை விட ஏன்னா இந்த சி டாட் இந்த சிஹெச் த்ரீயோட ஐப்பர் கான்ஜிகேஷனுக்கு போகும் அதனால சரி அப்போ இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் இதை விட ஆனால் ஸ்டெபிலிட்டி யாருக்கு ஹையஸ்ட்னா இதுக்கு தான் இதுக்கு தான் ஸ்டெபிலிட்டி ஹையஸ்ட்டு இது கொஞ்சம் கம்மி இதுக்கு இன்னும் கம்மி இப்படி இருக்குது சரி இப்போது இந்த ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் யாரோட ரியாக்ஷனுக்கு போகணும் ஒரு பாசிபிலிட்டி ஹெச்பிஆரோட ஏன் ஹெச்பிஆரோட போகணும் பிஆர் டாட்டோட போல போலாமே ஆனால் யாருடைய கான்சென்ட்ரேஷன் அதிகம் ஹெச்பிஆர்னுடைய கான்சென்ட்ரேஷன் தான் அதிகம் பிஆர் டாட்டை விட

பிஆர் டாட் ஹெச்பிஆர் கான்சன்ட்ரேஷன் யாருக்கு அதிகம்னா ஹெச்பிஆருக்கு தான் கான்சன்ட்ரேஷன் அதிகம் ஏன்னா நம்ம ரியாக்டனில் ஹெச்பிஆர் எடுத்துக்கிறோம் பிஆர் டாட்டை எடுக்கல அதனால இந்த பாசிபிலிட்டி இருக்குது சார் இப்போ இதுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குதுனால இந்த ரேடிக்கல் நம்ம எடுத்து நிற்கிறோம் இப்போ என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்பிஆர் வருது இந்த ஹெச்பிஆரில் இது யாரை எடுக்கும் இந்த ஓமோலிட்டேஜுக்கு இப்படி போகுது போச்சுன்னா இது ஹெச் டாட்டை எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி அதிகம் பிஆர் டாட்டை விட ஏன் பாத்தீங்கன்னா எச் டாட்னா ஒன்னு ஆர்பிட்டால் பிஆர் என்ன இது குளோரின் வந்து செகண்ட் பீரியட் குளோரின் வந்து தேர்ட் பீரியட் ப்ரோமின் வந்து பீரியட் அப்படின்னா அது போர்பி ஆர்பிட்டால் இங்க வரும் இங்க பாத்தீங்கன்னா டூ ஆர்பிட்டால் இந்த டூ ஆர்பிட்டால் யாரோட ஓவர்லாப்பிங்க நல்லா போகும்னா ஹெச் டாட்டோட நல்லா ஓவர்லாப்பிங் போகும் பிஆர் டாட்டை விட ஓகேங்களா அதனால இது எச் டாட்டை எடுத்துக்குதுன்னு சொல்லணும் இது ஹெச் டாட்டை எடுத்துக்கிச்சுன்னா மறுபடியும் என்ன கொடுக்குது ரியாக்டண்டவே கொடுக்குது ப்ரோப்பீன தான் கொடுக்குது அதனால இந்த பாசிபிலிட்டியை நம்ம விட்டுடலாம் இதுக்கு ஸ்டெபிலிட்டி ஹையஸ்ட் தான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா இது மறுபடியும் என்னத்தை கொடுக்குது ரியாக்டண்ட்டை தானே கொடுக்குது ப்ரொப்பிலின்னு தானே கொடுக்குது அப்படி அண்ணும்போது இந்த பாசிபிலிட்டியை நம்ம இங்க அவாய்ட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா சரி இதுக்கு ஸ்டெபிலிட்டி ஹையஸ்ட் தான் இல்லைன்னு சொல்ல வரல இருந்தாலும் இதை இதை கன்சிடர் பண்றதுனால நமக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது அதனால இந்த பாசிபிலிட்டியை விட்டாச்சு ஓகே அப்போது இந்த பாசிப் இது ரெண்டுத்தை எடுத்துக்கிறோம் இது ரெண்டுத்துலேயே எதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் இதை விட அதனால் இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க இதை விட்டுருங்க சரி இப்போது இந்த டா இப்போ ஹெச்பிஆர் வருது இப்போ ஹெச்பிஆரோட ரியாக்ஷனுக்கு போகுது இந்த ஃப்ரீட் அடிக்கல் வந்து ஹெச்பிஆரோட ரியாக்ஷனுக்கு போகுது இங்கே இது போல் இருக்குது இங்கே ஊமலிட்டி கிளிவீச்சு நடக்குது இந்த சி டாட் என்ன பண்ணுதுன்னா ஹெச் டாட்டை எடுத்துக்குது ஹெச் டாட்டை எடுத்துக்கினா என்ன ப்ராடக்டை கொடுக்குதுன்னா இது போல் ப்ராடக்டை கொடுக்குது அதே போல் இதுவும் ஹெச் டாட்டை எடுத்துக்கிச்சின்னா என்ன ப்ராடக்ட் வரும்னாக்கா இந்த மாதிரி ப்ராடக்ட் வரும் இந்த மாதிரி ப்ராடக்ட் வருதுங்க இது இது வந்து ஹெச் டாட்டை எடுத்துக்குது ஹெச் டாட்டா எடுத்துக்கிச்சுன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் வரும் இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்னு சொல்லியிருக்கோம் அதனால் இதை வந்து மேஜர் ப்ராடக்ட்ன்ட்டு சொல்லலாம் இதை வந்து மைனர் ப்ராடக்ட்ன்ட்டு சொல்லலாம் இப்போது நீங்கள் ரியாக்டன்ட் என்னென்னா எத்தில் எதை ப்ரொப்ளின் அடுத்து ஹெச்பிஆர் இந்த பென்சாயில் பெராக்சைடு ஸ்மால் அமௌண்ட் ரியாக்ஷனை இனிஷியேட் பண்றதுக்காக இது ஒன்ஸ் இனிஷியேட் பண்ணிட்டா போதும் இது ஒன்ஸ் இனிஷியேட் பண்ணிட்டா போதும் அப்புறமா வந்து ரியாக்ஷன் கண்டினியூஸா நடந்துன்னு இருக்கும் அதனால இது வந்து ஸ்மால் அமௌண்ட் இருந்தாவே போதும் பென்சாயில் பெராக்சைடு இப்போ இந்த இடத்துல நீங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம் இந்த சி டாட் வந்து ஏன் பிஆர் டாட் எடுத்துக்க கூடாதுன்ட்டு

பாசிட்டிவ் அடண்டம் வந்து எந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்டே போகும்னா இந்த கிட்ட போகும் அதாவது நெகட்டிவ் அடண்டம் இந்த கார்பன் கிட்ட போகும் பாசிட்டிவ் அடண்டம் இங்கே போகும்னு சொல்லியிருக்கோம் அது மார்க்கானிக் ஆஃப்ஸ் ரூல் ஆனால் இங்கே அதுக்கு ஆப்போசிட்டாக தான் ப்ராடக்ட் வந்துருக்குது ஏன்னா இங்கே வந்து ஃப்ரீரடிக்கல் வழியாக இங்கே ரியாக்ஷன் நடக்கிறதுனால ஸோ இது என்னன்னு சொல்கிறேன்னாக்கா ஆன்டி மார்கோனிக் ஆஃப்ஸ் ரூல் சொல்கிறேன் அப்போது இந்த ஆன்டி மார்கோனிகாப்ஸ் ரூல் என்றதை எப்போ கொண்டு வரணும்னாக்கா பெராக்சைடு இருந்தால் ஆன்டி மார்கோனிக் ஆப்ஸ் ரூல் கொண்டு வாங்க பெராக்சைடு இல்லைன்னா மார்கோனிகாப்ஸ் ரூல் கொண்டு வாங்க ஆனால் மார்கோனிக் ஆப்ஸ் ரூல் கொண்டு வரும்போதும் கொஞ்சம் பாருங்க ஏதாவது ரீ அரேஞ்ச்மெண்ட் பாசிபிலிட்டி இருக்குதாறத பார்த்துக்குன்னு தான் ப்ராடக்ட்டை சொல்லணும் சரி இப்போ இங்கே பென்சாயில் பெராக்சைடு இருக்கிறதுனால மார்க்கோனிகாப்ஸ் ரூல் வேண்டாம் ஆன்டி மார்க்கோனிகாப்ஸ் ரூல் போயிடுறோம் அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இதுதான் மேஜர் ப்ராடக்ட் மார்க்கோனிகாப்ஸ் ரூல்ல எது மேஜர்னு சொல்றோமோ ஆன்டி மார்க்கோனிகாப்ஸ் ரூலில் அது மைனரா இருக்கும் சரி அப்போ இங்கே வந்து இது மேஜர்னு சொல்றோம் இதை வந்து மைனர்ன்ட்டு சொல்கிறோம் சரி இப்போ இந்த ஆன்டி ஆப்ஸ் ரூலில் நம்ம என்ன செய்யறோம்னாக்கா இங்கே என்ன எடுத்துக்கணுன்னா ஹெச்பிஆரை வந்து ரியேஜன்ட்டாக எடுத்துக்கணும் நம்ம இந்த ரியாக்ஷனை நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் சரி

இப்ப இந்த ஹெச்பிஆருக்கு பதிலா ஹெச்சிஎல் எடுத்துக்கலாமா தாராளமா எடுத்துக்கலாம் அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை ஹெச்சிஎல் எடுத்துக்கோங்க பதிலா எச்சிஎல் எடுத்துக்கோங்க எடுத்தா என்ன ப்ராடக்ட் வரும்னு பார்க்கலாம் சரி இப்ப நம்ம என்ன எடுக்கிறோம்னா ஹெச்சிஎல் எடுத்துக்கலாம் என்ன ஆகுதுன்னா இந்த பென்சைட் ஃப்ரீ அடிக்கல் வருது வந்து இந்த டாட்டை பிடிச்சு இழுக்குது இந்த பென்சோயிட் பிறீர் அடிக்கல் வந்து இந்த டாட்டை பிடிச்சி இழுக்கிறதுனால இது வந்து ஊமொலிட்டு கிழிவெஜிக்கு போகணும் போச்சுனா இந்த பென்சைட் ஃபிரீர் அடிக்கல் இந்த எச்சு டாட்டை எடுத்துக்கிட்ட பென்சோயிட் ஆசிடா மாறிடும் இந்த குளோரின் ஃபிரீர் அடிக்கலா மாறிடும் இந்த குளோரின் ஃபிரீர் அடிக்கல் இங்க போய் அட்டாக் பண்ணும் ஆனா என்ன ஆகுதுன்னா இந்த பென்சோயிட் பிறீர் அடிக்கல் இந்த எச்சு டாட்டை எடுக்கிறதுக்காக இருந்து ட்ரை பண்ணுது ஆனா முடியல இந்த பென்சோயிட் ப்ரீர் அடிக்கல் இந்த எச்சிஎல் இருந்து எச்சு டாட்டை எடுக்க முடியல ஏன் எடுக்க முடியல இந்த பென்சைட் பிரீர் அடிக்கலால இந்த பாண்டை ஓமோலிட்டிக் கிளிவெஜிக்கு அலோவ் பண்ண முடியல இந்த பென்சைட் ப்ரீர் அடிக்கலால இந்த ஹெச்சிஎல் ஓமோலிட்டிக் கிளிவெஜிக்கு போகல இந்த பென்சைட் ப்ரீர் அடிக்கல்னால இந்த எச்சிஎல் இருக்கக்கூடிய பாண்ட் பிரேக் ஆகல அப்படின்னா இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குது இந்த பாண்டை பிரேக் பண்றதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் இங்க கிடைக்கல தேவையான ஸ்ட்ரென்த் இங்க கிடைக்கறனால இந்த தேவையான ஸ்ட்ரென்த் இங்க கிடைக்காதனால என்ன ஆகுதுன்னா இந்த பென்சோய்ட் அடிக்கல் இந்த ஹெச்சிஎல் பாண்ட பிரேக் பண்ணல சரி இந்த பென்சோயிட்ரியர் அடிக்கல் ஹெச்பிஆர் பாண்டை பிரேக் ஹெச்சிஎல் பாண்டை ஏன் பிரேக் பண்ணல ஹெச்சிஎல்க்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம் இல்ல சிஎல்க்கு ஹெச்பிஆருக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்மி தானே இங்கே எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது இங்கே எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்மியாக இருக்குது அப்படி அண்ணும்போது இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் சரி என்ன அது கன்ஃபியூஷனாக இருக்குது எப்படி இதை எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹெசிஎல் ஹெச்பிஆரில் இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த்துக்கும் எலக்ட் பாண்ட் ஸ்ட்ரென்த்தை எப்போ கன்சிடர் பண்ணணும் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எப்போ கன்சிடர் பண்ணணும் அன்ற அன்றது இருக்குது ஒரு விதத்தில் பாண்ட் ஸ்ட்ரென்த்தை பார்க்குறோம் ஒரு விதத்தில் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை பார்க்கணும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதை கொஞ்சம் தனியாக நம்ம பார்க்கலாங்க இப்போ பாண்ட் ஸ்ட்ரென்த் எடுத்துக்கலாம் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்றதையும் எடுத்துக்கலாம் ஹெசிஎல் ஹெச்பிஆருக்காக ஓகே ஹெச்சிஎல் எடுத்துக்கிறோம் ஹெச்பிஆர் எடுத்துக்கிறோம் இப்ப நல்லா பாத்துக்கோங்க இங்க ஒன் எஸ் இன்வால்வ் ஆகுது இங்க த்ரீ பி ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகுது இந்த பான் ஃபார்ம் ஆகிறதுக்கு இங்க ஒன் எஸ் ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகுது இங்க போர் பி ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகுது பான் ஃபார்ம் ஆகிறதுக்கு இங்க ஓவர் லேப்பிங் எக்ஸ்டென்ட் அதிகமா இருக்கும் இங்க ஓவர் லேப்பிங் எக்ஸ்டென்ட் கம்மியா இருக்கும் அதனால இந்த பாண்டுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம் இந்த பாண்டுக்கு ஸ்ட்ரென்த் கம்மி ஓகேங்களா இப்போ இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த்தை சொல்றதுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை கொண்டு அதாவது இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த்தை இங்கே அதிகம்னு சொல்லிக்கும் இங்கே பாண்ட் ஸ்ட்ரென்த்தை கம்மின்னு சொல்லிக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த ஆர்பிட்டால்ஸை வச்சு ஓவர் லேப்பிங்கை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் இங்கே அதிகம் இங்கே கம்மியான்றது எக்ஸ்பிரிமெண்ட்டு தான் சொல்லும் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா இங்கே ஸ்ட்ரென்த் அதிகம் இங்கே ஸ்ட்ரென்த் கம்மின்னு சொல்லியிருக்குது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஆர்பிட்டால்ஸ் எடுத்துக்கணும் இந்த ஆர்பிட்டால்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் சரி இப்போ இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாமா பண்ணக்கூடாதான் என்றதை பார்க்கலாம் இப்போ இந்த சிஎலுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம் இந்த பிஆருக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்மி சரி இங்க எலெக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஹெச் பாண்டுக்கு போலார் நேச்சர் எப்படி இருக்கும் இந்த ஹெச்பிஆருக்கு போலார் நேச்சர் எப்படி இருக்கும் பார்க்கலாம் இங்க எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமா இருக்குனால இங்க போலார் நேச்சர் எப்படி இருக்குனாக்கா அதிகமா இருக்கும் இங்க எலக்ட்ரான் கம்மியா இருக்குனால இங்க போலார் நேச்சர் கம்மியா இருக்கும் சரி இது போல நம்ம சொல்லியிருக்கோம் இப்ப என்ன பண்ணலனா ஹசிஎல் கேஸ் எடுத்துக்கலாம் இது வாட்டர்ல பாஸ் பண்ணலாம் வாட்டர்ல பாஸ் பண்ணா உங்களுக்கு கிடைக்குது ஹெச்பிஆர் எடுத்துக்கலாம் ஹெச்பிஆர் கேஸ் எடுத்துக்கணும் இதை வந்து வாட்டர்ல பாஸ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஹெச் பிளஸ் ஆக்வஸ் கிடைக்குது பிஆர் மைனஸ் ஆகோஸ் கிடைக்குது அப்படின்னு ஹெச் சிஎல் டிசோசேட் ஆகிட்டு பிஆர் மைனஸ் ஹெச்பிஆர் கொடுக்குது சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஹெசிஎல் எடுத்துக்கினேன் இது அசிட்டிக் ஆசிடில் ஆட் பண்ணுறேன் இந்த ஹெச்சிஎல் வந்து அசிட்டிக் ஆசிடில் ஆட் பண்ணுறேன் எதுக்காக ஹெசிஎல்னுடைய அசிடிக் ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா இந்த அசிட்டிக் ஆசிடில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இதுக்கு லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணது இந்த பாண்ட் இப்படி போகுது ஸோ என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிஹெச் த்ரீ சி டபுள் ஒன் ஓ ஓ ஓஹெச் டூ பிளஸ் அடுத்து சிஎல் மைனஸ் அப்படின்னா இந்த எடுத்துக்கிறேன் என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் வருது அப்போ பிஆர் கொடுத்ததுனால இது ஆசிட் இங்க அசிடிக் ஸ்ட்ரென்த் யாருக்கு அதிகம் அன்ட்டு ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் சொல்லுது அதன் பிரகாரம் என்ன சொல்லா இதுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் கம்மி இதுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகம் பாத்துக்கோங்க அசிடிக் ஸ்ட்ரென்த்தை வந்து எக்ஸ்பிரிமெண்ட் மூலயமா தான் கொண்டு வரணும் எக்ஸ்பிரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கேஏ வேல்யூவை கொடுக்குது அந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் என்ன சொல்லுதுன்னா இதுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் கம்மி இதுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகம் இப்போ இது வந்து எக்ஸ்பிரிமெண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் என்ன சொல்லுது அசிடிக் ஸ்ட்ரென்த் இங்க கம்மி இங்கே அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகம் இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னாக்கா ஒரு கான்செப்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை யூஸ் பண்ணலாம் இப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்ற கான்செப்ட்ன்றது தேரிட்டிக்கல் பாயிண்ட் அந்த தேரியை யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்றதை செக் பண்ணிக்கலாம் முடியும்னா அந்த தேரிட்டிக்கல் கான்செப்டை எடுத்துக்கோங்க சரி இப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எடுத்துக்கலாம் இங்கே எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து த்ரீ பாயிண்ட் டூ இங்கே எலெக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம் இதுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்மி அப்படின்னா இந்த சிஎல் வந்து இந்த பாண்டை நல்லா பிடிச்சி இழுக்குது பிஆர் இந்த பாண்டை நல்லா பிடிச்சி இழுக்கல அப்போது இந்த சிஎல் பாண்டை நல்லா பிடிச்சி இழுக்கிறதுனால ஹெச் பிளஸ்ஸை ஈஸியாக கொடுக்குது பிஆர் இந்த பாண்டை நல்லா பிடிச்சி இழுக்காதனால ஹெச் பிளஸ்ஸை ஈஸியாக கொடுக்கல அப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பிரகாரம் ஹெச் சிஎல் ஈஸியாக ஹெச் பிளஸ் கொடுக்குது ஹெச்பிஆர் ஈஸியாக ஹெச் பிளஸ் கொடுக்கல அப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பிரகாரம் ஹெசிஎலுக்கு தான் அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகம் இது தியரிட்டிகல் எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி இருக்குது ஆப்போசிட்டா இருக்குதா அப்போ இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்ற தியோரிட்டிக்கல் கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்பிரிமெண்டல் பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதா முடியல அப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்ற கான்செப்டை இங்க யூஸ் பண்ணாதீங்க ஏன் யூஸ் பண்ண என்ன அப்சர்வேஷன் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும் அந்த அப்சர்வேஷனுக்கு எது சூட்டபிள் எக்ஸ்பிளேஷன்ன்றதான் கொடுக்க முடியும் அப்படிதான் தரணும் வேற வழி கிடையாது வேறு வழி கிடையாது இதுதான் இப்படி தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது கெமிஸ்ட்ரி வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க கெமிஸ்ட்ரின்னு மட்டும் கிடையாது எல் சயின்ஸ்ன்றது இதுதான் நேச்சர் என்ன சொல்லுது அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் அவ்வளோதான் அப்படி தான் கொடு கொடுத்துருக்காங்க வேறு வழி கிடையாது சரி அப்போது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அந்த தேரிட்டிக்கல் கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்பிரிமெண்டல் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சரி வேறு என்ன பண்ணுறது வேற ஏதாவது தேரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் இருக்குதுன்னா இருக்குது பாண்ட் ஸ்ட்ரென்த் எடுத்துக்கோங்க பாண்ட் ஸ்ட்ரென்த் இங்கே கம்மி ஹெச்சிஎல்க்கு கம்மி அதாவது சாரி பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து ஹெச்எசிஎல்க்கு அதிகம் பாண்ட் ஸ்ட்ரென்த்னா பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்சிஎல்க்கு அதிகமாக இருக்குது ஹெச்பிஆருக்கு கம்மியாக இருக்குது பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜியும் எக்ஸ்பிரிமெண்டலாக கிடைக்கக்கூடிய வேல்யூ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் கிடைக்கக்கூடிய இந்த பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி எடுத்துக்கிறோம் இங்கே வந்து கம்மியாக இருக்குது இங்கே வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த பாண்ட் ஈஸியாக பிரேக் இந்த பாண்டை பிரேக் பண்ணுறது டிஃபிகல்ட் இந்த பாண்டை பிரேக் பண்ணுறது ஈஸி இந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு கம்மியான எனர்ஜியே போதும் இந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு அதிகமான எனர்ஜி வேணும் இ அப்படின்னா இந்த பாண்டுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம் ஏன்னா இங்கே ஒன்னஸும் த்ரீ ஓவர் ஓவர்லாப்பிங் போகுது இங்கே ஒன்னஸும் ஃபோர்பியும் ஓவர்லாப்பிங் போதும் அப்போ இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகம் இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் கம்மி அப்போ இந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படுது இந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு கம்மியான எனர்ஜி தேவைப்படுது இப்போ சொல்லுங்க இந்த பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி எக்ஸ்பிளைன் யூஸ் பண்ணி இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த்தை எக்ஸ்பிளைன் இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதா ஆமாம் அப்போது இந்த ஹைட்ரஜன் ஹேலைட்ஸில் அசிடிக் ஸ்ட்ரென்த்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜியை யூஸ் பண்ணணும் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை யூஸ் பண்ணக்கூடாது சரி அப்போது இந்த ஹெச்எசிஎல்க்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் கம்மி ஹெச்பிஆருக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகம் என்ன பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி தான் யூஸ் பண்ணணும் அன்ட்டு நம்ம சொல்கிறோம் ஓகே அதுபோல அதுபோல் எங்கே வந்தோன்னா ஆ இந்த ஹெச்எசிஎல் ஹெச்பிஆர் அதே தான் இந்த இடத்துலையும் இந்த பென்சோயிட் திரீரடிக்கல் ஹெச் டாட்டை எடுத்துக்கினு பென்சோயிக் ஆசிடா மாறிடுது இருந்து பிஆர் டாட் வருது இந்த பென்சோயிட்ரி அடிக்கல் ஹெச்சிஎல் கிட்ட வருது கிட்ட வந்து டாட்டை எடுக்க பார்க்குது எடுக்க முடியல அப்படின்னா சிஎல் டாட் வரலை ஆகலை அப்ப நல்லா பார்த்துக்கோங்க நம்ம எடுத்துக்கிறோம் எங்கன்னாக்கா அதாவது எத்தில் இந்த ப்ரொப்ளின் எடுத்துக்கணும் இதில் ஹெச்பிஆர் ஆட் பண்ணிக்கோ பென்சாயில் பென்சாயில் பெராக்சைடு ஆட் பண்றோம் இந்த இங்க என்ன ஆகுதுன்னா இது ஃப்ரீ ரெடிக்கல் ரியாக்ஷனில் போகுது போயிட்டு இந்த ப்ராடக்டை கொடுக்குது அப்படின்னா இது வந்து ஹெச்பிஆரோட ரியாக்சனுக்கு போயிட்டு இந்த ப்ராடக்டை கொடுக்குது பென்சாயில் பெராக்சைடு இருக்கும் போதுன்ட்டு சொல்லியிருக்கோம் ஹெச்பிஆர் இருக்கிற இடத்துல ஹெசிஎல் எடுத்துக்கினா ரியாக்ஷன் நடக்குமா என்ற கொஷனுக்கு நம்ம வந்திருக்கோம் சரி ஹெச்பிஆருக்கு பதிலாக ஹெச்சிஎல் எடுத்துக்கினா என்ன நடக்கும்ன்றதுக்காக நம்ம வந்திருக்கோம் ஹெச்சிஎல் எடுத்துக்கினிங்கன்னா ரியாக்ஷன் நடக்கிறது இல்லை அதாவது இந்த இடத்துல இந்த ஹெச்பிஆருக்கு பதிலா ஹெச்சிஎல் எடுத்தால் எடுத்தா என்ன ஆகும் ஓகேங்களா அதாவது இந்த ஹெச்பிஆருக்கு நடக்கல ஹெச்பிஆருக்கு பதிலா ஹெச் சிஎல் ரியாக்ஷன் நடக்க மாட்டேங்குது ஏன் நடக்க மாட்டேன் தான் நம்ம வரணும் சரி ஏன் நடக்க மாட்டேங்குது பாத்தீங்கன்னா இந்த பென்சோயிட் ஃப்ரீ அடிக்கல் ஹெச்சிஎல் அட்டாக் பண்ணுது ஹெச் டாட்டை எடுக்க பார்க்குது ஹெச் டாட்டை எடுக்க முடியல அப்படின்னா இந்த பாண்டு பிரேக் ஆகலை அப்படின்னா சிஎல் டாட் ப்ரொடியூஸ் ஆகலை ஏன் இங்கே பாண்டு பிரேக் ஆகலை இந்த பென்சோயிட் ஃப்ரீ அடிக்கல் இந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி இந்த இந்த ரியாக்ஷன் கண்டிஷனில் கிடைக்கல அதனால பாண்ட் பிரேக் ஆகலை அதனால ரியாக்ஷன் நடக்கலை அப்படின்னா ஹெசிஎலோட ரியாக்ஷன் நடக்காது இந்த இடத்துல எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அந்த கான்செப்டை எடுத்துன்னு வராதிங்க ஏன்னா எக்ஸ்பிரிமெண்ட் மூலியமாக பார்த்தாக்கா ஹெச்எஸ்சிஎலோட ரியாக்ஷன் நடக்கலை ஹெச்சிஎலோட ரியாக்ஷன் நடக்கலை ஏன்னா இங்கே பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகம் தான் ரியாக்ஷன் நடக்கலைன்ட்டு நம்ம சொல்லுவோம் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை இங்கே யூஸ் பண்ண முடியாது சார் அப்போது இந்த ப்ரொப்ளீன் வந்து இந்த ப்ரொப்ளீன் வந்து எச்சிஎலோட ரியாக்ஷனுக்கு போகாது ஏன்னா இங்கே பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கனால இந்த பாண்டு பிரேக் ஆகறதில்ல அதனால ரியாக்ஷன் நடக்கிறது இல்லை சார் அப்போ இங்க ரியாக்ஷன் நடக்கல ஓகே அப்போ வந்து இந்த ஆன்டி ஆப்ஸ் ரூல் இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் பெராக்சைடு எஃபெக்ட் சொல்லுவோம் இந்த பெராக்சைடு எஃபெக்ட்டுக்கு யார் வராங்கன்னா ஹெச்பிஆர் தான் வரும் ஹெச் ஹெச்சிஎல் வராது இந்த பெராக்சைடு எஃபெக்ட்டுக்கு ஹெச்பிஆர் வரும் ஹெச்சிஎல் வராது சார் ஏன் ஹெச்சிஎல் வரலன்னா ஹெச்சிஎல்க்கு பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கிறதுனால ஹெச்சிஎல் பிரேக் ஆகிறது இல்லை சரி இந்த ஹெச்பிஆருக்கு பதிலாக ஹெச்ஐ எடுத்துக்கலாமா ஏன்னா எச்ஐக்கு பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து ஹெச்பிஆரை விட கம்மி அதனால்தான் இப்ப எச்ஐ எடுத்துக்கலாமாட்டு இப்போ என்ன ஆகுனாக்கா இந்த எச்ஐக்கு பாண்ட் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குது விட அதனால இந்த பாண்ட் பிரேக் ஆகும் இந்த பாண்ட் பிரேக் ஆன உடனே நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அயோடின் அயோடீன் திரடிக்கல் கிடைக்குது இந்த அயோடீன் ஃபிரீரடிக்கல் என்ன பண்ணுதுன்னா இந்த டபுள் பாண்டை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே இன்னொரு அயோடீனோட சேர்ந்து அயோடீன் மாலிகளாக மாறிடுது அதனால எச்ஐடையும் ரியாக்ஷன் நடக்காது ஹெச்எஃப்ஓட ரியாக்ஷன் நடக்குமான்னா எச் சிஎலோடய ரியாக்ஷன் நடக்கலான் போது ஹெச்எஃப்ஓட எப்படிங்க ரியாக்ஷன் நடக்கும் நடக்காது அப்ப இந்த பெராக்சைடு எஃபெக்ட் யாருக்குன்னா ஹெச்பிஆருக்கு மட்டும்தான் வேற யாருக்குமே கிடையாது எச் எஃப் கிடையாது எச்எஸ்எல் கிடையாது எச்ஐக்கு